ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் கணேஷ். இது உங்கள் அப்பா ஃப்ரம் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க, ஃபைனலி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். டிஸ்பிளே பார்த்தா தெரியும். இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணனு பார்த்தீங்கன்னா, தேங்க் பண்ணுறதுக்காக தான். என்னடா 1000 சப்ஸ்கிரைப்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ரீச் பண்ணோமே. அதுக்கான கஷ்டம்லாம் என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஹெல்ப் கேட்க போகிறேன். அந்த ஹெல்ப் என்னென்னா, வீடியோ எண்டில் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது இருக்க நம்ம சேனல் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து கீழே வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால தான் மேலே வந்திருக்கோம். கிளாரிட்டின்னு சொன்னதுதான் ஒன்று ஞாபகம் வருது. நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது நிறைய கடையாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஷாப் எதாக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் வந்து என்னென்னா கேமரா. ஏன்னா நம்ம வெளியே போய் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்தாலே ஒரு யூடியூபர் அப்படின்னா கேமரா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா சப்ஸ்கிரைபர் எங்கள் கிட்டே கேட்குறது அவங்க தான். அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட் 300 அந்த மாதிரி தான் இருக்கும். சொல்கிறதுக்கே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அப்படி சொன்னோம், சொல்லி ஓகே பண்ணி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்த அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் வந்து தேங்க் பண்ணணும், அதாவது தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போது 1000 சப்ஸ்கிரைபர். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து எல்லா யூடியூபருக்கும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் தான், ஒரு ஸ்டெப் தான். அந்த ஸ்டெப் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு, ஒரு படி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்லாம் வருமா? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோலாம் பார்ப்பேன். சில பேர் போடுவாங்கள்ல 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மாதத்துலேயே ரீச் ஆகிடும் அப்படி இப்படிலாம், அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு நம்மளுக்கும் வருமா அப்படின்ட்டு நான் கேமராமேனு அதெல்லாம் யோசிச்சுருக்கோம். நடந்திருக்கு இப்போ அது உண்மையிலேயே. அதனால் வந்து என்ன பேசணும்னு தெரில. 1000 சப்ஸ்கிரைபருக்குலாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே கஷ்டப்பட்டிருக்கோம். சேனலை ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 மந்த்ஸு பெருசாக ஒன்றும் சப்ஸ்கிரைபரும் வரல, பெரிய வீடியோ ஒன்றும் போடலை. ஒரு 2-3 வீடியோ அந்த மாதிரி போட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சில வீடியோ போட ஆரம்பித்தேன். மெயின் வந்து குளத்தூர் வீடியோ போட்டேன். ஆனால் போடும்போது வந்து என்னென்னா, நான் அதில் இல்லை, பேக்ரவுண்ட் மட்டும்தான் போட்டு வீடியோ போட்டேன். நல்ல ஒரு வியூஸ் போச்சு. சரி, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ண, அதாவது ஃபாசில், அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது என்னென்னா, சரி குளத்தூர் சீரிஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனோம். ஆனால் அன்றைக்கி என்னென்னா, ஒரு வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 3 வீடியோவாக தான் எடுக்கலான்ட்டு, பட் ஒரு வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது. அதுதான் வந்து அந்த ஆக்சசரிஸு. அன்றைக்கி மழை வேறு பெஞ்சுது, அதனால் முடியல, ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. சரி இன்னொரு நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் போச்சு. 2 வாரம் போனதுக்கப்புறம் அந்த டைமும் வந்தது. ஆனால் அங்கே அப்போ வந்து எங்ககிட்ட காசும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா அவ்வளோதான், போகிறதுக்கு பெட்ரோலு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி அந்த 100 ரூபா வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதை வச்சு தான் வந்து 4 வீடியோ எடுத்தோம், குளத்தூர் சீரீஸ்ன்ட்டு. சேம் இதே டிஷர்ட் தான். அந்த வீடியோ தான் இப்போ வரைக்கும் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. 10K போயிருக்கு, 17K போயிருக்கு, 5K கூட சிலது போயிருக்கு. அதாவது அங்கே நாங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க், எங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு. இந்த சப்ஸ்கிரைபர் ஏறினதுக்கு அந்த ஒரு வீடியோ வந்து காரணம் தான், குளத்தூர் சீரீஸு. அதுக்கப்புறம் போக போக வந்து சேனல்லேருந்து இல்லாமல் வீட்டிலேருந்து, பெருசாக ஒன்றும் வீட்டிலலாம் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா வீட்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் என் வீட்லேயும் கிடையாது, எல்லா வீட்லேயும் சொல்கிறது அதுதான். ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வீட்டில் கேட்குறது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன். எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், வேலை தேடணும். வேலை தேடும்போது தான், அதுக்கு ஒரு மாதம் போச்சு, அப்போ கூட நான் வீடியோ போட்டுன்னு தான் இருந்தேன். ஆனால் வேலை தேடி கிடச்சிட்டக்கப்புறமா வீடியோ வந்து போகிறது ஒரு 1 மந்த் கிட்டே வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, வீடியோ எதுவுமே போடலை. அதுக்கப்புறமா சரி ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு
போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. ஃபுட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுட் ரிவ்யூவில் வந்து கஷ்டப்பட்டேன்னு கிடையாது, நிறைய அசிங்கப்பட்டேன். சாப்பாடு கூட சாப்பிட தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் கேட்டாங்க. அந்த ஃபுட்டுக்கு கூட கொஞ்சம் வந்து மணி, ஏன்னா ஃபுட் ரிவ்யூன்றது வந்து நம்ம காசு கொடுத்து தான் எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிறோம். அதுக்கும் வந்து காசு தேவைப்பட்டது. சேலரி கொஞ்சம் தான் வீட்டில் கொடுத்தேன். சேலரி பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ யூடியூப் சேனல் அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து உனக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண தெரில போது, சரி இதை வேறு மாதிரி ஏதாவது ஒரு டைப்பில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்போ ட்ரை பண்ணது தான். ஆனால் அதுலேயும் வந்து என்னென்னா, ஒன்று அவங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும், ஒன்று எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும், இல்லைனா ரெண்டு பேருக்கும் ஃப்ரீயாக இருந்தாலும் காசு இருக்காது. காசே இருந்தாலும் கடை எதுவுமே மாட்டாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு அனுபவம் தான். அதுக்கப்புறம் வந்து கோலி சோடா, கோலி சோடா வீடியோ போட்டோம், ஒரு நல்ல வியூஸ் போச்சு. அந்த கோலி சோடாக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தடங்களாகி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோ அது போட்டோம். நல்ல வியூஸ் போயிருக்கு, நல்ல கமெண்ட்ஸும் வந்திருக்கு அதில், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய பேர் வந்து அதை வச்சு ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. அது பர்சனலாக எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் லாக்டவுன் போட்டாங்க, எங்களால் வெளியே எங்கேயுமே போக முடியல. ஏன்னா மோஸ்ட்லி வெளியே வீடியோ தானே போட்டோம், வெளியே எதுவுமே போக முடியல. என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லி ட்ரோல் வீடியோ ஏலியம் வீடியோலாம் போட்டோம். பெருசாக ஒன்றும் ரீச் ஆகலை, எதுவுமே வியூஸும் போகல. லாக்டவுனுக்கு அப்புறமா போட்டது பானிபூரி வீடியோ, நல்ல ஒரு வியூஸ் போயிருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறமா ஒரு நல்ல வியூஸ் போயிருக்கு. இப்போ வந்து பெருசாக வந்து வீட்டில் சப்போர்ட் கிடையாது, ஆனால் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நல்லா சப்போர்ட் இருந்தது. ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான சப்போர்ட் இருந்தது, ஒன்று வந்து நெகட்டிவ், இன்னொன்று வந்து பாசிட்டிவ். ஆனால் நம்மளுக்கே தெரியாது நெகட்டிவ் சப்போர்ட் தான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு குறை சொல்கிறாங்களா, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா, என்னோடய பழைய வீடியோவும் இப்போ இருக்க வீடியோவும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய பேர் பர்சனலாக சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க, எனக்கோசம் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, நான் நல்லது சொல்கிறாங்க. நெகட்டிவ்னு சொல்லும்போது தான் என்னோடய அதுவும் மைனஸ் வந்து நான் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன். இன்னொரு பெரிய விஷயம் என்ன, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். ஸ்டார்டிங்கில் அது எண்டில் சொல்கிறேன்ட்டு, அதான் எண்டுக்கு வந்துட்டோம். என்ன ஹெல்ப்னா, நான் வந்து சேனல் நேம் வந்து வச்சேன் அப்பார்ட் ஃப்ரம் லைஃப். நான் வந்து அது வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வச்சேன் அப்படின்ற ஒரு இதுவில் தான் வச்சோம். ஆனால் அது வந்து நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப பேர் கலாய்க்கிறாங்க சேனல் நேம். என்னப்பா வாயிலே நுழைய மாட்டேங்குது அப்பார்ட் ஃப்ரம் லைஃபா என்ன அப்பார்ட்மெண்ட் அப்படின்லாம் சொன்னாங்க. அது கொஞ்சம் வலிச்சுது, ஏன்னா வந்து ஒரு சேனல் வந்து கலாய்க்கிற மாதிரி இருந்தது, என்னோடய சேனலே கலாய்க்கிற மாதிரி இருந்தது அது. அதனால் வந்து உங்கள்கிட்டயே கொடுக்குறேன், ஏன்னா அதை பார்க்க போகிறது நீங்கள் தான், ஆடியன்ஸ் ஆனால் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. உங்கள்கிட்டயே அதை கொடுக்குறேன். என்னோடய சேனலுக்கு எந்த மாதிரி நேம் வச்சா நல்லாயிருக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நான் அதை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி வைக்கிறேங்க. வேணால் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த நேம் சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் பேரை வைக்க போகிறீங்க, அந்த பேர் தான் என்னோடய சேனலுக்கு வந்து வைக்க போகிறேன் நானும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல பேராக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சைனிங் ஆஃப், விஜய் கணேஷ்.